ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பாசிட்டிவ் வைப்ஸ் சீதா சேனல். இன்றைக்கி ஓஷோவோட ஒரு கதை ஒரு பார்க்கலாம். ஓஷோ சொன்ன ஒரு கதை, கிழவனின் குதிரை கதை. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழையான வயோதிகர் வசிச்சு வந்தார். அவர் வந்து ஏழையாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு நல்ல குதிரை இருந்தது. அந்த குதிரை வந்து எழில் கொட்ட வெள்ள குதிரையால் எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு புராணம். அந்த கிராமத்தில் இருக்கிற பணக்காரங்க எவ்வளவோ பொண்ணையும் பொருளையும் கொடுத்து அந்த குதிரையை கேட்டும், இந்த குதிரை வெறும் பிராணி மட்டும் இல்லை, இது என்னோட நண்பனை போன்றது, நண்பனை யாராவது விற்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை விற்கிறதுக்கு மறுத்துட்டார். மிக ஏழையாக இருந்தும் பணம் காசு கிடைச்சா சௌகரியமாக வாழலாம்னு நினைக்காம அவர் அந்த குதிரையை கடைசி வரைக்கும் விற்காம இருக்காங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் அந்த குதிரை லாயத்தில் இருந்து காணாமல் போயிடுது. எவ்வளவு தேடி கிடைக்கல. அது அறிஞ்ச கிராம மக்கள், நீ சரியான முட்டாத, எவ்வளோ பேர் கேட்டாங்க அதை என்ன வேலை வேணாலும் தரேன்னு சொல்லி, நீ அப்போயே கொடுத்துடல, அப்போதே எங்களுக்கு தெரியும் ஒரு நாள் அது காணாமல் போக போகுது, நீ அப்போ ஃபீல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல விலைக்கு வச்சுருந்தா அவனுக்கு காசாக மிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாய்ப்பு விட்டுட்டேன்னு சொல்லி உன்னோட துரதிருஷ்டம் இதுதான் அவனுக்கு, இந்த இதுதான் துரதிருஷ்டத்தோட அறிகுறி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டு அந்த கிழவன் வந்து பொறுமையாக குதிரை தொலைஞ்சிடுச்சு, அது மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் உங்களுடைய முடிவுக்கு, நான் உடனடியாக அந்த தீர்ப்புக்கும் நான் வரல, உங்களோட தீர்ப்பு அதில் நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டை அவர் வேலையை பார்த்துருந்தார். கிழவன் வந்து அவங்க நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தான், எல்லாத்தையும் திருப்பி அதே சொல்லிட்டு இருந்தான். லாயத்துலேருந்து குதிரை காணாமல் போயிட்டதுன்ற உண்மை தவிர அதிர்ஷ்டம் என்பது அல்லது துரதிர்ஷ்டம் என்பது நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த உருவம் வந்து உறுதியாக இருந்தான். ஒரு முடிவுக்கு வந்தப்பறம் அந்த கிழவனுக்கு புத்தி பதிலிச்சுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் சிரித்தாங்க. அண்ணிலேருந்து 15 நாளுக்கு பிறகு வெள்ளை குதிரை திரும்ப வந்துச்சு. எப்படி தானாக போச்சோ அப்படி திரும்பி வந்துச்சு. அது திருடப்படல, எப்படியோ காட்டுக்குள்ள ஓடி இருந்தது, அதுவே வழி தெரியாமல் போனது வந்துடுச்சு, கண்டுபிடிச்சி. இந்த குதிரை தான் மட்டும் இல்லை, தன்னோட ஒரு டஜன் குதிரையை கூட்டிகிட்டு வந்துடுச்சு. அதை பார்த்த கிராமவாசிகள் அந்த கிழவரை பார்த்து, கிழவரே நீ சொன்னது சரியாக போச்சுப்பா, என்ன குதிரை காணாமல் போனதும் நல்லது தான், உனக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் பாரு, கூட ஒரு 12 குதிரையை கூட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிழவர் வந்து அவர்களை கூட்டுற மறுத்துட்டு, இல்லை இல்லை நீங்கள் அவசரப்படுறீங்க, அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, குதிரை வந்துடுச்சு அவ்வளோதான், 12 குதிரை வந்ததுங்கிறது தற்போது உண்மை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டார். அச்சமயத்தில் கிராமத்தில் அந்த பதிலளிக்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா இருந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பேசினாங்க, வெள்ளை குதிரை தன்னோட அழைச்சி வந்த குதிரை எல்லாமே ரொம்ப விலை மதிப்பு வாங்கியது, நல்ல விலைக்கு போகும், சிறந்த பயிற்சி அழிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. முதியவருக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் அந்த குதிரைகளுக்கு பயிற்சி அடிச்சுட்டு இருந்தான். அந்த மாதிரி பயிற்சி இருக்கிறதுனால குதிரை மேலேருந்து அவன் கீழே விழுந்து கால்லாம் முடிஞ்சிருத்தான், கால் ஃப்ராக்சர். மறுபடியும் கிராமத்தை கூட்டினான், வேறு வேலை இல்லையா அவங்களுக்கு, திரும்பவும் அவசரப்படுறேன், நீங்கள் சொன்னது சரிதான், 12 குதிரையும் வந்தது தான், மிச்சம் நல்லதில்லை உங்களுக்கு, உங்கள் பையன் கால்லாம் அடிபடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் கிழவர் சொன்னார், என்னோடய மகனுக்கு கால்கள் முறிந்து விட்டன, அது ஒன்று தான் உண்மை, மற்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுலாம் ஒன்றும் இதில், இது ஒன்றும் நல்லதில்லை கெட்டதில்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் ராஜ்யத்திற்கும் இன்னொரு ராஜ்யத்திற்கும் பெரிய போர் வந்தது. கிராமத்து இளைஞர் எல்லாரையும் வலுக்கட்டாயமாக போருக்கு இருந்து முடியும். ஆனால் கிழவருக்கு மகனோட கால் முறிஞ்சதுனால அவனை போருக்கு யாரும் அழைச்சிட்டு போகிறார். கிராம மக்கள் அழுது புலம்பிட்டு மீண்டும் அந்த கிழவன்ட்ட, சண்டைக்கு போன எங்கள் பொருள்கள்லாம் திரும்ப வரும் வாய்ப்பே இல்லை, ஆனால் உங்கள் மக்களுக்கு கால் முடிஞ்சனால அவன் தப்பிச்சிட்டான், நீங்கள் சொன்னது சரிதான், இந்த முறையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது உங்கள் மகள்கள் வந்து உங்கள் மகன்களை வந்து போருக்கு அழைச்சின்னு போனாங்க, அதுதான் உண்மையை தவிர மற்ற ஒன்றும் இதில் ஒன்றும் விஷயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வந்து கடவுளுக்கு மட்டுமே சொல்ல முடியும் என்னங்கிறத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி தான் துயரம் நீர் சூழ்ந்த இருட்டு பள்ளத்தாக்கில் மனிதர்கள் இருக்கிறாங்க. அத்தகைய இருட்டில் இருந்துட்டு யாருக்கு வேண்டுமானாலும் தீர்ப்பு அளிச்சிருவாங்க. த
தனக்கு வக்கீலா மட்டுமே நினைப்பவர்கள் அடுத்தவருக்கு தீர்ப்பு வழங்க நீதிபதியாக தன்னை மாத்திக்கிறாங்க. நடப்பவை அனதும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு அனுமானவை நல்லவை கெட்டவைன்னு தீர்ப்பு வழங்குறது ரொம்ப புத்திசாலம் கிடையாது, புத்திசாலித்தனம் கிடையாது. குணப்படுத்த முடியாத வியாதிகள் முதன்மையானது கருத்து சொல்லுது அப்படின்னு சொல்லி எப்போ ஒரு ஞாபகப்படுத்துகிறாங்க. லெட் ஹாப்பனிங்ஸ் பி ஹாப்பினஸ் ஹாப்பனிங்ஸ் ஒன்லி, லெட் அஸ் நாட் ரஷ் டு எனி கன்க்ளூஷன். லெட் ஹாப்பனிங்ஸ் பி ஹாப்பனிங்ஸ் ஒன்லி, லெட் அஸ் நாட் ரஷ் டு எனி கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி முன்னாடி படிச்சிருக்கோம். அதனால் இந்த கருத்து சொல்லி இந்த பதிவு முடிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.